Hi everyone, this is Sinju. இப்போ பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 4.6. இதில் மொதல் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்கான்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2 கொடுத்துருக்கான் இல்லையா? ஓகே, இப்போ நமக்கு தெரியும் காஸோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும். அதாவது ரேஞ்ச் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், இந்த வேல்யூ போடல, நார்மலாக நான் ஜென்ரலாக எழுதுகிறேன். காஸோட ரேஞ்ச் எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா, ஜீரோலேருந்து ரேஞ்ச் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஜீரோலேருந்து நமக்கு பை வரைக்கும் இருக்கும். அதாவது 0 to 180 degree வரைக்கும் இருக்கும். அதோடய வேல்யூஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ பாருங்கள், 0 degree, 30 degree, 45 degree, 60 degree, 90 degree போட்டிருக்கோமா? ஸோ அதோடய வேல்யூஸும் எப்படி இருக்குது? 90 degreeக்கு அப்புறமா நம்ம 120 degree எழுதுவோம். ஸோ 120 degree, அப்புறமா 135 degree, அப்புறமா 150 degree, அப்புறமா 180 degree, இவ்வளவும் எழுதுவோம். இப்போ இதோட வேல்யூஸ் எப்படி எழுதுவோன்னா, 0 ஓகே, அதுக்கப்புறம் 1/2 இருக்கா, இதோட வேல்யூ -1/2. அடுத்து என்ன இருக்குது? 1/√2 இருக்கா, இங்கே அப்போ -1/√2. அடுத்து √3/2 இருக்கா, அப்போ இதோட வேல்யூ -√3/2. அடுத்தது 1 இருக்கா, ஸோ 180 degreeயோட வேல்யூ -1, அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த 90-ஐ மட்டும், இந்த 90 வந்துட்டு நடு மிடில் இருக்குது. ஸோ இதை விட்டுட்டு அடுத்தது எழுதுகிற 120க்கு இதுக்கு மைனஸ் வேல்யூ போடுவோம். 135க்கு இதே வேல்யூ மைனஸ் போட்டு எழுதுவோம். அதுக்கப்புறம் 150 degreeக்கு இதே வேல்யூ மைனஸ் போட்டு எழுதுவோம். அண்ட் லாஸ்ட்டாக 180 degreeக்கும் இந்த வேல்யூக்கும் மைனஸ் போட்டு எழுதுவோம். அவ்வளோதான். இப்போ வேல்யூஸ் எல்லாம் கிடச்சிருச்சு இல்லையா? இப்போ இதில் பார்த்துடலாம், நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எப்படி எழுதுவோம்? ஒய் ஈக்குவல் டு நடப்போம். ஸோ ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/√2 நடப்போம் இல்லையா? இதில் காசு இப்போ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனேன்னா, அதாவது காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் வரும்போது காஸ் ஆகிடும். ஸோ காஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன இருக்குது? -1/√2 இருக்குது இல்லையா? இப்போது இந்த காஸ் என்ன டிகிரி போட்டால் நமக்கு இந்த வேல்யூ வரும்னு பார்க்கலாம். -1/√2 இல்லையா? இங்கே பாருங்கள், -1/√2 எப்போ தான் வருது? 135 degreeல தான் வருது இல்லையா? ஸோ இந்த 135 degreeயை எப்படி எழுதுவோம்னா, 3π/4 எழுதுவோம். அதாவது ஒய்யோட வேல்யூ வந்துட்டு 3π/4. ஏன்னா இங்கே 135 degreeல தான் நமக்கு -1/√2 வருது இல்லையா? ஸோ -1/√2 எப்போ வரும்னா, இந்த ஒய்க்கு வந்துட்டு 135 degreeயாக இருக்கும்போது வரும். ஸோ இதை பாருங்கள், அதை 3π/4 எழுதணும். ஏன்னா 3 × π வேல்யூ என்ன நமக்கு? 180 / 4. 1 × 4 = 4. இங்கே 4 × 4 = 16, 2 ரிமைண்டருமா, ஸோ 20 இருக்கும். 5 × 4 = 20, ஸோ 45 வருதா? 45 × 3 என்ன வரும்? 45 × 3 போட்டால் 5 × 3 = 15, 1 ரிமைண்டர். 4 × 3 = 12, ப்ளஸ் 1 பண்ணும்போது 13. ஸோ 135 degree வந்துடுதா? ஸோ இந்த 135 degreeயை தான் நம்ம 3π/4 எழுதியிருப்போம். இவ்வளோதான் இந்த சம். இதிலே தெரியுது காசோட ரேஞ்ச் எதுலேருந்து இருக்கும்? 0 to 180 degree வரைக்கும் இருக்கும். இது என்ன தான் இருக்குது? இது 135 இல்லையா? அப்போ 0 அந்த 180 degree இதுக்குள்ளே தான் அந்த 135 வரும். ஸோ நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ஒய்யோட வேல்யூ இது தான். இப்போ இதேமாரி நம்ம இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே, இதுதான் நமக்கு கொடுத்துருக்க செகண்ட் பார்ட். இது ஈஸி. இது வந்துட்டு நமக்கு சைன்லேயும் இதே மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதில் நம்ம இதை டேரெக்டாக கேன்சல் பண்ணி இந்த ஆன்சர் எழுதியிருப்போம். ஆனால் இதில் ஒரு சின்ன வேரியேஷன் என்னென்னா, காஸ் இன்வர்ஸ் இன்டு காஸ், இது ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்குது. எப்படின்னா, காஸ் ஆஃப் -θ நமக்கு காஸ் தீட்டான்னு ஃபார்முலா. ஸோ இது எப்படி இருக்குது? காஸ் ஆஃப் -θ இடத்துல π/3 இருக்குது. ஸோ காஸ் தீட்டான்னு எழுதும்போது காஸ் அந்த மைனஸை விட்டு தீட்டாவோட இடத்துல π/3 தானே இருக்குது. ஸோ அதை எழுதிக்க வேண்டிதான். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான் காஸ் ஆஃப் -θனா காஸ் தீட்டா. இப்போ தீட்டாவோட இடத்துல நமக்கு π/3 இருக்கதான் அர்த்தம். ஸோ காஸ் ஆஃப் -π/3 நமக்கு காஸ் π/3 வரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் காஸ் இன்வர்ஸ் இன்டு காஸ் நமக்கு அழகாக கேன்சல் ஆகிடும். இது எப்படி கேன்சல் ஆகும்னு காமிக்கிறேன். காஸ் இன்வர்ஸ் இன்டு காஸ்ன்னு இருக்கு இல்லையா? காஸில் எதுவுமே இல்லைன்னா பவர் ஒன்றுன்னு அர்த்தம். இப்போ பேஸ் சேம்னால நம்ம பவரை தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காஸ்ன்னு போட்டுட்டு பவர் ஆட் பண்ணால் -1 + 1 இருக்கும். 1 - 1 நமக்கு 0 இல்லையா? அப்போ என்ன இருக்கும்? காஸ் பவர் 0 இருக்கும். எதோட பவர் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ 1 அர்த்தம். காஸ் பவர் 0 இருந்தாலும் சரி, 10 → 0 இருந்தாலும் சரி, எக்ஸ் பவர் 0 இருந்தாலும் சரி, எதோட பவரில் 0 இருந்தாலும் அதோட வேல்யூ நம்ம 1 போட்டுடணும். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணால் 1 ஆகிடும். 1 × π/3 நமக்கு π/3 தான் ஆன்சர். அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் இந்த π/3 நமக்கு இதுக்குள்ளே இருக்குமான்னு மட்டும் பார்க்கணும், இந்த ரேஞ்சுக்குள்ளே. ஸோ பாருங்கள், π/3 என்ன? 180 / 3 1 × 3 = 3. இங்கே 6 × 3 = 18, 0 அப்படி வரும். ஸோ 60 × 3 தான் நமக்கு 180 வருது இல்லையா? அப்போ π/3 60 degreeன்னு அர்த்தம். இந்த 0 180 degreeக்குள்ளே 60 degree அழகாக வந்துடும். ஸோ இது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ த ஆன்சர் இஸ் π/3.
அவ்வளோதான் இந்த பார்ட். இதே மாதிரி இப்போ தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே, இதுதான் இப்போ தேர்ட் பார்ட்டோட க்வெஸ்சன். இது ஒரு சின்ன இது இருக்கும். எப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் இந்த 7π/6 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஸ்பிளிட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ ஸ்பிளிட் பண்ணி எடுக்கிறதுனா எப்படி ஸ்பிளிட் பண்ணுறதுனா பை ப்ளஸ் பை பை சிக்ஸ்னு ஸ்பிளிட் பண்ணுவோம். சப்போஸ் இதை எப்படி உங்களுக்கு இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ணுங்கள். மேலே என்ன இருக்குது 7, கீழே 6. ஸோ 1 6 6 போடுவோம், ரிமைண்டர் 1 வருதா. ஃபஸ்ட்டு இந்த குவாஷியன்ட் மேலே இருக்குல்ல இந்த நம்பர் இன்ட்டு பை போடணும். ஸோ 1 × π பை வரும். ப்ளஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமைண்டர், ரிமைண்டர் இங்கே என்ன இருக்குது 1, அது இன்ட்டு பை போடணும். ஸோ 1 × π பை தான், டிவைடட் பை இதுக்கு கீழே இந்த கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுடணும். எல்லா சமுக்குமே நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும், இதை கரெக்டாக ஸ்பிளிட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு இதில் தான் வேரியேஷன் ஆகும். சப்போஸ் மேலே 6 கீழே 7 இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 6 / 7 போட மாட்டோம். ஸோ என்ன பண்ணுவோன்னா இதே மாதிரி தான் டிவைட் பண்ணுவோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி 6π/7 இருக்கிறத மாற்றி போட்டு டிவைட் பண்ணுறோம் இல்லையா. அதாவது ஆக்சுவலாக நம்ம இப்படி தான் போட்டு டிவைட் பண்ணோம், ஆனால் இப்படி போட்டு டிவைட் பண்ண முடியாதனால 7 உள்ளே 6 வெளியில் இந்த மாதிரி போட்டு டிவைட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் போட்டுடணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதாவது நீங்கள் அப்படியே டிவைட் பண்ணுறது, மேலே பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, நடுவில் ப்ளஸ் வந்துடும். குவாஷியன்ட் இன்ட்டு பை ப்ளஸ் ரிமைண்டர் இன்ட்டு பை டிவைடட் பை கீழே இருக்க நம்பரை போட்டு விட்டுணும். சப்போஸ் மேலே சின்ன நம்பர் கீழே பெரிய நம்பர் அப்படின்னா நார்மலாக நம்ம பெரிய நம்பர் உள்ளே போட்டு சின்ன நம்பரை வெளில போட்டு டிவைட் பண்ணுங்கள். பட் இந்த இடத்துல மட்டும் மைனஸ் பண்ணிடுங்க. இது வந்துட்டு முந்தின இதுக்கு முன்னாடி இந்த சைன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த சம்ல எல்லாம் இதே மாதிரி பண்ணியிருப்போம். வேணால் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பை ப்ளஸ் தீட்டா, காஸ் ஆஃப் பை ப்ளஸ் தீட்டா, இதோட ஃபார்முலா என்ன, மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டாவோட இடத்துல என்ன இருக்குது, 5/6 இல்லையா. ஸோ 5/6 இருக்கும். இப்போது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காஸ் 5/6 என்ன, காஸ் 30°னு அர்த்தம் இல்லையா. ஸோ காஸ் 30°ல என்ன வேல்யூ இருக்குது நமக்கு, √3/2 இருக்குது. ஸோ அதான் வேல்யூ, இப்போது √3/2 இருக்குது. இப்போ கொடுத்துருக்கத நான் ஜஸ்ட் y = எடுக்கிறேன். அதாவது y = காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் √3/2 எடுக்கிறேன். லெட்டுன்னு போட்டுக்கோங்க, ஏன்னா நம்மளே எடுக்கிறது. இப்போ காசை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறேன். ஸோ காஸ் y = -√3/2 இருக்குது. இப்போது காஸ் ஒய், இந்த ஒய்க்கு என்ன வேல்யூ போட்டால் நமக்கு √3/2 வரும்னு பார்க்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இதானே நான் காசுன்னு சொன்னேன். ஸோ √3/2 எப்போ தான் வருது, 150°ல வருது இல்லையா. ஸோ இந்த 150°யை நம்ம எப்படி எழுதலாம், அதாவது y = 5π/6 எழுதலாம். வேணால் செக் பண்ணி பாருங்கள், 5 × π மீன்ஸ் 180 இல்லையா, டிவைடட் பை 6. ஸோ 1 6 6 30 × 6 தான் நமக்கு 180 வரும். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 5 × 30 நமக்கு 150 வந்துடும் இல்லையா. ஸோ கரெக்டாக வருதா. அப்போது ஒய்யோட வேல்யூ வந்துட்டு ஓகே இதுதான், ஒய்யோட வேல்யூ வந்துட்டு இதுதான், அதாவது 150°னு அர்த்தம். அவ்வளோதான் இந்த சம். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த காஸோட, அதாவது காஸ் ஆஃப் இந்த வேல்யூ இருக்குல்ல, இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். போட்டதுக்கப்புறமா அகெயின் நமக்கு இந்த லாஸ்ட் இது வந்து இது வரைக்கும் வந்தோன்னா y = காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு காசை இந்த பக்கம் எடுக்கிறோம். ஒய்க்கு என்ன வேல்யூ போட்டால் இந்த -√3/2 வரும் பார்க்கும் போகும்போது நமக்கு ஒய்க்கு 150° தான் போடணும். ஸோ 150°யை நம்ம ரேடியனில் இந்த மாதிரி தான் எழுதுவோம். அவ்வளோதான் இந்த சம். இப்போ 150°ன்றது இந்த 0 180க்கும் உள்ளே தான் இருக்கும் இல்லையா. ஸோ இட் பிலாங்ஸ் டு, அதாவது 150ன்றது 5π/6 அப்படின்றது இட் பிலாங்ஸ் டு 0, π இல்லையா. All of them, thank you and don't forget to subscribe my channel.